டிடிஎஸ் சொந்தங்கள் அனைவருக்குமே இனிமையான வணக்கங்கள். இன்றைக்கு நிறைய நாளைக்கு பிறகு நாங்கள் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் வந்திருக்கிறேன். இன்றைக்கு ஒரு உலகத்திலே இருக்கக்கூடிய தமிழர்களுக்கெல்லாம் ஒரு ட்ரெண்டிங்கான விஷயமாக இருக்கக்கூடியன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால், ஜீதமிழினுடைய சரிகமப்பா போட்டி, அதாவது ஜீதமிழுடைய சரிகமப்பா லிட்டில் சாம்பியன் சீசன் 3 வந்து இன்றைக்கு ஃபைனல் நடக்க போகுது. இன்றைக்கு வந்து நேரு ஸ்டேடியத்துலேருந்து நேரடியாக இன்றைக்கு வந்து ஈவினிங் 7 மணிலிருந்து நேரடி நிகழ்ச்சிகள் வந்து ஒளிபரப்பாக ஜீதமிழ் காத்து கொண்டிருக்கு. ரைட், அதன் அடிப்படையில் அது ஒரு விசேஷமாக இருந்தாலும் கூட இன்றைக்கு வந்து 2 விஷயம். ஸ்ரீலங்காவை பொறுத்த வரைக்கும் ஸ்ரீலங்கான்ற பேர், அதாவது ஈழ தமிழர்களுடைய பெயர் வந்து உலகெங்கிலும் இருக்கக்கூடிய தமிழர்கள் அல்லது உலகங்களையும் வாழக்கூடியவங்களுக்கு வந்து ஒரு ட்ரெண்டிங்கான விஷயம், எல்லாரும் காதுக்கும் போகக்கூடிய ஒரு விஷயமாக மாற்றின விஷயம் என்னென்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால், இந்த 2 சிறுமிகள் கில்மிஷா மற்றது அசான், 2 சிறுமிகளும் வந்து அவங்களோட அந்த பாடல் திறமையின் மூலமாக வெளி உலகுக்கு அவங்க எங்களோட இலங்கை என்ற ஒரு நாமத்தை கொண்டு போனது வந்து ஒரு முக்கியமான விஷயமாக இருக்குது. அதன் அடிப்படையில் பார்த்தோம்னு சொன்னால், இன்றைக்கு நடக்க போகிற இந்த ஃபைனலில் ஜீதமிழினுடைய சரிகமபா லிட்டில் சாம்பியன் சீசன் 3 வந்து கில்மிஷா வந்து கட்டாயமாக ஃபைனலிஸ்டில் வந்து அவங்களோட பேர் வந்திருக்கு, ஆனால் அசானியினுடைய பேர் வரல. ஆகவே வந்து இலங்கை மக்கள் வந்து 2 விதமான சந்தோஷப்படுறதா தூக்கப்படுறதா அப்படின்னு சொல்லி, அதாவது கில்மிஷா செலக்ட் ஆகி வந்துட்டாங்கன்னு சொல்லி சந்தோஷப்படுறதா, அசானி வந்து செலக்ட் ஆகலை என்ற விஷயத்தில் வந்து நாங்கள் தூக்கப்படுறதா அப்படின்னு சொல்லி 2 விஷயமாக வந்து ஸ்ரீலங்கா மக்கள், தமிழ் மக்கள் மாத்திரமில்லை ஸ்ரீலங்கா மக்களை வந்து ஒட்டுமொத்தமாக இதை சம்மந்தமாக ஜோதிச்சு கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் வந்து அசானி வந்து ஏன் இந்த லிட்டில் சாம்பியன் சீசன் 3 சரிகமபாவினுடைய லிட்டில் சாம்பியன் சீசன் 3 செலக்ட் ஆகலை, ஜீ தமிழ் இவ்வளோ காலம் அசானியை வந்து இந்த ப்ரோக்ராமில் வச்சுருந்ததுக்கான காரணம் என்ன, அதாவது அவங்க டிவியில் ஒரு அந்த டிஆர்பி ஏற்றுறதுக்காக வச்சுருக்காங்களா அப்படின்னு சொல்லியெல்லாம் நிறையா கருத்துக்கள் வந்து போய்கொண்டிருக்கு. இருந்தாலும் கூட அசானிக்கான அடுத்தடுத்த வாய்ப்புகள் வந்து வந்து கொண்டிருக்கு அப்படின்னு சொல்லி சில தகவல்கள் வந்து குறிப்பிடப்படுகின்றது. இருந்தாலும் கூட அதாவது இதுக்கான காரணம், அவள் வந்து ஃபைனலில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணாததுக்கான காரணம் என்னென்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால், இந்த உரிய டைமுக்கு வந்து அசானி வந்து பார்ட்டிசிபேட் பண்ணலை. அதாவது ஜீதமிழ் சீசன் 3 லிட்டில் சாம்பியன் சீசன் 3 தேர்வுகள் நடைபெற்ற போது அங்கே வந்து அசானி போய் அதில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி அதில் செலக்ட் ஆகலை. ஆனால் இடையில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணத்தால், அதாவது இலங்கையில் வந்து ஒரு வறிய பிரதேச ஒரு வறிய குடும்பத்தில் பிறந்த ஒரு ஒரு சிறுமியை வந்து நாங்கள் தட்டி கழிக்கப்படாது, எங்களை நம்பி வந்த சிறுமியை நாங்கள் தட்டி கழிக்கப்படாது சொல்லி அங்கிருந்த ஜட்ஜஸ் எல்லோரும் சேர்ந்து அசானிக்கான அந்த ஸ்டேஜில் வந்து பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான வாய்ப்பை வந்து இறுதி வரைக்கும் கொடுத்துருந்தாங்க. இருந்தாலும் ஏற்கனவே சொல்லப்பட்டது இது வந்து ஃபைனல்ஸ் வரைக்கும் போகுமா அப்படின்னு சொல்லி தெரியல அப்படின்ற ஒரு கருத்து தான் சொல்லப்பட்டது. இருந்தாலும் அசானி வந்து ஃபைனல்ஸுக்கு போகலே அப்படின்னு சொல்கிறது வந்து அனைவருக்குமே, இலங்கை மக்கள் அனைவருக்குமே வந்து ஒரு சோகமான ஒரு விஷயமாகத்தான் இருக்குது. அசானி வந்து அடுத்த லெவலுக்கு போவாங்க, ஃபைனல்ஸ் போவாங்கன்று கூட லாஸ்ட் வரைக்கும் எல்லோரும் நம்பிக்கொண்டிருந்தாங்க. இருந்தாலும் அந்த விஷயம் வந்து எங்களுக்கு கொஞ்சம் ஏமாற்றத்தை தந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லுவோம். அதன் அடிப்படையில் பார்த்தோம்னு சொன்னால், அசானியை வந்து ரொம்பவுமே கஷ்டப்பட்டு அந்த ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து கொஞ்சம் காசு ரெடி பண்ணி ஏன்னா இந்தியாவுக்கு போய் ஒரு ப்ரோக்ராமில் பார்ட்டிசிபேட் பண்ணுறோன்ற ஒரு கஷ்டமான விஷயம். அதுவும் வந்து இப்போ இருக்கக்கூடிய பொருளாதார சிக்கலில் வந்து நாங்கள் ஸ்ரீலங்காவிலேருந்து ஃப்ளைட்டில் போய் அங்கே பார்ட்டிசிபேட் பண்ணுறோன்றலாம் ரொம்பவே கஷ்டமான விஷயம். அப்படி இருந்தாலும் கூட நாங்கள் எல்லாருமே சேர்ந்து உங்களை அனுப்புகிறோம் அப்படின்னு சொல்லி ஊர் மக்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து அசானி என்ற அந்த குழந்தையை வந்து இந்தியாவுக்கு அன்பு ஜீதமிழ் லிட்டில் சாம்பியன் சீசன் 3 சரிகமபாவுக்கு வந்து அனுப்பியிருந்தாங்க. ஆனால் 2 கேர்ள்ஸுமே சும்மா சொல்லப்படாது, ரொம்ப 2 பேருமே வந்து ரொம்பவுமே டேலண்டட், இலங்கைக்கு கிடைத்த ஒரு 2 பொக்கிஷங்கள் அப்படின்ட்டு சொல்லலாம். அவங்க 2 பேருமே வந்து இந்த ப்ரோக்ராமில் பார்ட்டிசிபேட் பண்ணதே பெரிய விஷயம். அதில் வந்து நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால், இன்றைக்கி கில்மிஷா ஃபைனல்ஸ் போகிறாங்க. கில்மிஷா வந்து நாங்கள் கட்டாயம் வந்து ஃபைனல்ஸில் வின் பண்ண வைக்கணும், ஸ்ரீலங்கான்ற பேர் வந்து எல்லா இடமுமே ரீச் ஆகணும்ன்ற ஒரு ஆசை எல்லாருக்குமே இருக்குது. ஆகவே வந்து ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பருக்கு வந்து கட்டாயமாக வந்து
மிஸ் கால் பண்ணுங்கள். இன்றைக்கு நடக்க போகிற இந்த சரிகமபா சீசன் த்ரீ லிட்டில் சாம்பியன்ஸில் வந்து ஸ்ரீலங்காவை பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய கில்மிஷா வந்து கட்டாயம் வந்து வின் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே ப்ரே பண்ணுவோம். அதே மாதிரி ஒரு நல்ல டேலண்டட் அசானி அவங்களுக்காக அடுத்தடுத்த கட்ட சான்ஸ்கள் கட்டாயமாக இந்தியாவில் கிடைக்கும்ன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. எதிர்காலத்தில் வந்து ஒரு பிளேபேக் சிங்கராக கூட வந்து அவ வாரத்துக்கான சான்சஸ் கூட இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டுக்கொண்டு தொடர்ச்சியாக இணைந்திருங்கள். பல சுவாரஸ்யமான விடயங்களோடு உங்களை சந்திக்கலாம். மறக்காமல் வந்து நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தா கட்டாயம் லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். எல்லாருக்குமே எந்த ஆகணுங்க. தேங்க்யூ.